வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் இருந்து டெத் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் ஆன்லைன் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆஃபீஸுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி நீங்கள் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா எதாவது நன்கொடை மாரி எதாவது கேட்பாங்க, நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து நீங்கள் வீட்டில் இருந்து ஒரிஜினல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு இறந்துட்டால் அந்த டேட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்கள் விஓகிட்ட நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக ஆன்லைனில் நீங்கள் வீட்டிலேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. யாரும் மிஸ் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இந்தமாரி உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்துட்டால் சர்டிஃபிகேட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வீட்டிலேருந்தே டவுன்லோட் பண்ணுங்கள். எந்த ஆஃபீஸுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இன்னும் சர்ஃபேஸ் பண்ணலாம். வீடியோ கீழே அந்த ரெட் கலர் சர்ஃபேஸ் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதுவும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்கை டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாட்டா நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் நீங்கள் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த மொதல் ஆப்ஷனே வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், பிரிண்ட் சர்டிஃபிகேட், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெத் பர்த் இருக்கும். நீங்கள் வந்து டெத்தை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் யாருக்கு, ஆணுக்கு எடுக்கிறீங்களா பெண்ணுக்கு எடுக்கிறீங்களா, இப்படி மூணு இது கொடுத்துருக்காங்க. ஆண்னா ஆண் கொடுங்க, பெண்ணா பெண் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னையந்தான் நீங்கள் வந்து கிளிக் ஏரியா, நீங்கள் டைரெக்டாக சென்னை வந்து அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்ட வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களா இல்லை வீட்டில் இருந்தாங்களா, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டல் நேம் வந்து இந்த சைடுக்கு பாருங்கள், கிளிக் ஏரியா ஹாஸ்பிட்டல், அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க ஹாஸ்பிட்டல், அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஷோ ஆகும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வீட்டில் இருந்திருக்காருன்னா நீங்கள் ஹோம் சூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் அதர்ஸ்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் அவர் இறந்தார், டேட் மாதம் வருஷம் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் காலண்டர் மாரி வருது பாருங்கள். இப்போ இந்த வருஷம் இப்போ மூணாவது மாதம் இருந்தாருன்னா நீங்கள் அந்த மூணாவது மாதத்தை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டேட் எந்த டேட்டில் இருந்தாரோ அந்த டேட்டை சூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், 9/3/2021. நீங்கள் இப்படி சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கிங்க. உங்கள் கையில் இருக்க நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கேப்சா இருக்குது பாருங்கள், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போடுங்க, டைப் பண்ணுங்கள். இந்த எப்படி இருக்கோ அந்த நம்பர் அப்படியே என்டர் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வியூன்னு இருக்க பாருங்கள், இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே ஸ்க்வைட் பண்ணுங்கள். ஸ்க்வைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில், அந்த டேட்டில் வந்து யார் யார் இறந்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆணு தான் சூஸ் பண்ணோம். ஆணு எல்லாம் ஆணுது மட்டும்தான் வரும். நீங்கள் அப்படி நேமு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நேம் அவர் டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்தமாரி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த சைடில் பாருங்கள், ப்ளூ ஐக்கான் மாரி இருக்குது பாருங்கள், இந்த ரிஜிஸ்டர் நம்பரு, அது மேலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யார் நேமில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அவருக்கு நேம் நேராக அந்த ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளூவில் இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மாரி டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் எங்கேயும் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இந்தமாரி நீங்கள் வீட்டிலிருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை வந்து அவங்க ஒன்றும் வெரிஃபை வந்து
ஃபார்வேர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இப்படி வராது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே பாருங்கள் மூணு டாட் இருக்கு பாருங்கள், அந்த டாட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சில மொபைல் வந்து டவுன்லோட் வரும், சில வந்து பிரிண்ட் வரும், ஷேர் வரும். இப்படி உங்களுக்கு மொபைலில் எப்படி இருக்கோ அது ஷேர்னால் ஷேர் கொடுங்க, இல்லை டவுன்லோட் ஆப்ஷன் வந்தால் டவுன்லோட் கொடுங்க, இல்லை பிரிண்ட் ஆப்ஷன் வந்தால் பிரிண்ட் கொடுங்க, உங்களோட விருப்பம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி டைரெக்டாக பிரிண்ட் வந்துடும். சில உங்களுக்கு டபுள் பேஜும் ஓப்பன் ஆகும், அதாவது இந்த டெத் சர்டிஃபிகேட்டு சிக்னேச்சர் வந்து தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சிலவங்களுக்கு வந்து சைஸ், அந்த சைஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து சிங்கிள் பேஜாக வரும், சைஸ் கம்மியாக கொடுத்தீங்கன்னா டபுள் பேஜ் வரும். அப்படி உங்களுக்கு டபுள் பேஜ் வந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணோம்னா அந்த சைஸ் வந்து மாற்றுங்க, சைஸை மாற்றிட்டு சிங்கிள் பேஜாக உருவாக்குங்க. ஏன்னா டபுள் பேஜ் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த டெத் சர்டிஃபிகேட் வந்து ஓகே ஆகாது. அதனால் சிங்கிள் பேஜ் வர மாரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு சைஸை மாற்றிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபில் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை நீங்கள் ஓகே கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வரும், நீங்கள் அந்த பிடிஎஃபில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு இந்தமாரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டாலும் நீங்கள் ஷேர் ஆப்ஷனில் வந்து நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப்பு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு கூட நீங்கள் ஒரு பிரிண்ட்டாக வேணால் கூட நீங்கள் பிரிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்காக நீங்கள் எந்த ஆஃபீஸுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா எதாவது நன்கொடை கொடுக்குற மாரி இருக்கும், நீங்கள் அதெல்லாம் தவிர்க்கலாம். வீட்டிலேருந்து ஒரே செகண்டில் நீங்கள் இந்தமாரி நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், நீங்கள் அந்த பிடிஎஃப்லேயும் இல்லை ஷேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்து சொல்லுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்தமாரி ஏதாவது சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் எங்கேயும் ஆஃபீஸுக்கு அழிய வேண்டாம், ஒரே செகண்டில் ஆன்லைன் மூலமா அதுவும் மொபைலில் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு எடுத்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணலாம், வீடியோ கீழே அந்த ரெட் கலர் சர்ப்ரைஸ் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.